First equation la x squared equal to 16 nu kuduthirukraanga. Second equation la y equal to root 64 nu kuduthirukraanga. Nama enna pannona first equation la irundhu x oda value va kandupidichu ezhudanum. Second equation la irundhu y oda value kandupidichu ezhudanum. Adu rendayum compare panni kuduthukra condition la edhula satisfy aagudhu abindradha sollanum. X square equal to 16. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? x squared equal to 16 இருந்ததை x equal to root 16 எழுதுவோமா? நம்ம தான் ரூட்டை உருவாக்கி இருக்கோம். நம்ம உருவாக்கி இருந்தோம் அப்படின்னா ஆன்சரை பிளஸ்லையும் சொல்லணும் மைனஸ்லையும் சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ரூட் 16 பிளஸ் 4 சொல்லி நிறுத்திடுவாங்க. மேத்ஸ் ரூல்ஸ் படி நம்ம தான் ரூட்டை மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆன்சரை பிளஸ்லையும் சொல்லணும் மைனஸ்லையும் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க, புரிஞ்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல y equal to root 64 கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, பிளஸ் 8 மட்டும் சொன்னால் போதும். நாங்க இது புது கதையா இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க, மேத்ஸ் இப்படிதான் இருக்கும். சரி ஓகே, இப்போ கம்பேர் பண்ணிடலாமா? இந்த பிளஸ் 4 அந்த பிளஸ் 8 கம்பேர் பண்ணுவோம். அடுத்து இந்த மைனஸ் 4 பிளஸ் 8 கம்பேர் பண்ணலாம். இது எக்ஸோட ஃபேக்டர், இது ஒய்யோட ஃபேக்டர். ரெண்டுல எது பெருசு? இதான் பெருசு. இது ரெண்டுல எது பெருசு? இதான் பெருசு. அப்ப எப்படி சொல்லலாம், எக்ஸ் லெஸ் தென் y or y greater than x அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு.